ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேடெக் யூடியூப் சேனல். நீங்கள் வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, ஹாவாக் ரோம் என்னோட ரெட்மி 4A மொபைலுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணேன். அந்த ரோமோட ரிவ்யூ பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது தாங்க ஆண்ட்ராய்டு பி அனிமேஷன். இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது நாங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஐக்கான், உங்களுக்கு என்னென்ன ஐக்கான் உங்களுக்கு உள்ளே வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், வேணாங்கிறத நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அந்த காஃபி வேணால் காஃபின்னு எடுத்துக்கலாம், அப்புறம் கூகுள் எடுத்துக்கலாம், வாய்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஐக்கான் வேணுமோ அதை நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், வேணாங்கிறத நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா முக்கியமான செட்டிங்ஸ், எனக்கு ரொம்ப ஃபேவரட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்டெபிலைசேஷன். உங்களோட ஸ்க்ரீன், அதாவது இந்த மூணாவது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. உங்கள் ஃபோன் நீங்கள் ஷேக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோனும் உங்கள் ஃபோனோட அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஷேக் ஆகும். இது இருக்கிறதுலே ஒரு பியூட்டிஃபுல் அனிமேஷன். பார்த்திங்கன்னா நான் இப்போ செட்டிங்ஸ் போகிறேன். இப்போ இந்த ரோமோட ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஹாவாக் செட்டிங்ஸ், இந்த ஹாவாக் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது ஸ்டேட்டஸ் பார் செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டேப் டு ஸ்லீப் செட்டிங்ஸ் இருக்குது, பிரைட்னஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்குது, கிளாக் ஸ்டைல் இருக்குது, கிளாக் டேட் அண்ட் ஸ்டைல் இருக்குது, பேட்ரி பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு ஸ்டைல் இருக்குது, ஓல்ட் ஐக்கான் இருக்குது, அப்புறம் இதில் நோட்டிஃபிகேஷன் ட்ரிக்கர் இருக்குது, மியூசிக் ட்ரிக்கர் இருக்குது, அப்புறம் இதில் ஃபேடு ட்ரிக்கர் அனிமேஷன் இருக்குது. இப்போ முக்கியம் பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது. உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ, பேட்மேன் லோகோ, சூப்பர்மேன் லோகோ, டெட்பூல் லோகோ, அயன்மேன் லோகோ, உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ அந்த லோகோ வச்சுக்கலாம். இதெல்லாம் சிஸ்டம் ஐக்கான்ஸ். உங்களோட ஸ்டேட்டஸ் பாரில் என்னென்ன ஐக்கான் இருக்கணும், ஆட்டோ ரோட்டேட் ஸ்கிரீன் ஐக்கான் வேணும்னா வச்சுக்கோங்க. ஹாட்ஸ்பாட், ப்ளூடூத், டு நாட் டிஸ்டர்ப், வால்யூம், வைஃபை, மொபைல் டேட்டா எனக்கு வேணாம், அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு 4G ஐக்கானும் வேணாம், ஓல்ட் ஐக்கானும் வேணாம், அதெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் என்னோடய ஸ்டேட்டஸ் பார். அடுத்து பார்த்திங்கன்னா குவிக் செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானில் எனக்கு வந்து எவ்வளோ இருக்கணும், ரோல் எனக்கு எவ்வளோ இருக்கணும், ரோல் எனக்கு போர்ட்ரேட்டில் எவ்வளோ இருக்கணும், லேண்ட்ஸ்கேப்பில் எவ்வளோ இருக்கணும், காலமில் எவ்வளோ இருக்கணும் செட்டிங்ஸ். அது மியூசிக் டைட்டில் செட்டிங்ஸ் இருக்குது, பிரைட்னஸ் கண்ட்ரோல் இருக்குது, கிளாக் எனக்கு வந்து அந்த அனிமேஷனில் கிளாக் எனக்கு மேலே இருக்கணுமா, சைடில் இருக்கணுமாங்கிறது, அப்புறம் பிரைட்னஸ் எனக்கு மேலே இருக்கணுமா, கீழே இருக்கணுமாங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா விக் செட்டிங்ஸ் இருக்குது, ஷோ ரன்னிங் சர்வீஸ் இருக்குது, விக் செட்டிங்ஸ் ஃபுட்டேஜ் வார்னிங் இருக்குது. அடுத்து என்ன செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேனல். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா இது உங்களை வேல்யூம் பேனல் எடுத்துக்கலாம். வால்யூம் பேனலில் நீங்கள் வந்து வால்யூம் நீங்கள் அப் பண்ணாலும் டவுட் பண்ணாலும் அதோடய அனிமேஷன் பாருங்கள், அந்த சைடில் உள்ள டாட்ஸ் பாருங்கள். நான் வந்து ரெட் கலர் என்ன ரெட் கலர் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். அதோடய வித் எவ்வளோ இருக்கணும், அதோடய கேப் எவ்வளோ இருக்கணும், அதோடய திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ண மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த அளவில் நீங்கள் எதை வச்சுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிறது இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸில் எக்ஸ்பேண்டட் டெஸ்க்டாப் என்ன வச்சுக்கோங்க, இதுதான் ஸ்டைல். ஸ்டைலில் நான் டார்க் கொடுத்தேன்னா என்னோடய செட்டிங்ஸ் ஃபுல்லாக டார்க்காக மாறிடும், அதாவது பேக்ரவுண்ட் டார்க்காக மாறிடும். ஏஷனில் நான் இப்போ என்ன கலர் வைக்கிறேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், ஆட்டோமேட்டிக் மேஜிக் இருக்குது. இதில் என்ன கலர் இதோட அனிமேஷன் பாருங்களே. இந்த அனிமேஷன் பேர் தான் லிஃப்ட் அல்ஃபான்னு ஒரு பேர் அனிமேஷன். இப்போ நான் பனானா அனிமேஷன் வச்சுருக்கேன், அதாவது எல்லோ கலர் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எனக்கு வந்து எல்லோ கலரில் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், ஒன் மினிட். இந்த ஃபாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கலாம். இது இன்பில்டாக ஃபாண்ட்ஸ்லாம் வந்துருக்கு. அடுத்து ஃபாண்ட் சைஸ், டிஸ்பிளே சைஸ், டிஸ்பிளே வித், இது வந்து பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்ஸ்லாம் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளர் ஆகிக்கும். இது ஒரு சூப்பர் ஃபீச்சர்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்டாட்டேட் இருக்குது, வேஷ் ஷாட் கண்ட்ரோல் இருக்குது, அடுத்து லாக் ஸ்க்ரீன் இருக்குது. லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளாக்கோட வித் எனக்கு இவ்வளோ இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கிளாக்கோட ஸ்டைல் எனக்கு வந்து அவெஞ்சர் இருக்குது, டெட்பூல் இருக்குது, ஸ்பைடர்மேன் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் இருக்குது, ஒயிட் இருக்குது. இப்போ நான் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா டெப்த் நைட் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ஃபோனை நான் ஆஃப் பண்ணுறேன், இப்போ நான் ஃபோனை ஆன் பண்ணுறேன். வெயிட் செகண்ட், என் ஃபோனை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், மறுபடியும் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். அந்த கிளாக்கோட ஐக்கான் பாருங்கள், அந்த கிளாக்கோட ஸ்டைலை பாருங்கள், இதுதான் அந்த டெப்த் ஸ்டைல். இதில் உங்களுக்கு அனி மாதிரி டெட்பூல் வேணா டெட்பூல் வச்சுக்கோங்க, அவெஞ்சர் வேணும் அவெஞ்சர் வச்சுக்கோங்க, அது வந்து உங்களோட ஸ்டைலில் தான். லாக் ஸ்க்ரீனோட டிரான்ஸ்பரண்ட் எவ்வளோ இருக்கணும், லாக் ஸ்க்ரீனோட ஸ்டைல் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அதில் செட்டிங்ஸ் இருக்கும். இதாங்க இது அந்த ரீசன் வேணுங்க. இதில் பார்த்திங்கன்னா கிளியர் ஆல் பட்டன் இருக்குது, கிளியர் ஆனுக்கு வந்து எந்த சைடு இருக்கணும், பாட்டம் ரைட் சைடு இருக்கணுமா, லெஃப்ட் சைடு இருக்கணுமாங்கிற செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் இருக்குது, ஐக்கான் பேக் இருக்குது. ஐக்கான் பேக் உங்களுக்கு வேணுங்கிற பேக் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நான் எனக்கு எந்த நிமிஷம் இதோ இதில் பாருங்களே, பாட்டம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெல் பட்டன் என்ன பெல் பண்ண வச்சுக்கோங்க. இதில் நான் இப்போ ரெட் கலர் வைக்கிறேன்,
சாரி ப்ளூ கலர் வைக்கிறேன். இது எனக்கு தேவையான அனிமேஷனை அது எனக்கு கிளியராக கொடுக்கும். ஐக்கன் பார்த்தீங்களா இல்லையா, அதே கலரில் மாதிரி யூஸ் பண்ணுங்க ஐக்கான். இப்போ இந்த கேன் கொடுக்குறேன், மேலே பார்த்தீங்கன்னா அதே கலர் ஐக்கன். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கான் பேக் அதில் இன்பில்டாகவே இருக்குது, அப்புறம் இம்ப்ரெசிவ் ரீசன் இருக்குது. அதை நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீனாக ஃபுல் ஸ்க்ரீன், ஸ்டேட்டஸ் பண்ணால் ஸ்டேட்டஸ் பண்ண வச்சுக்கலாம். இப்போ இல்லை ஸ்க்ரீன் லே அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குது, ரெட் இருக்குது, ஸ்லோ ஸ்லிம். இது இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சருங்களாம். இது உங்களுக்கு எந்த ஒரு லேகுமே இல்லாமல் சைடில் உங்களுக்கு ரீசன்ட் ஆப்ஸ்லாம் வந்துடும். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேணாம் நீங்கள் எதாவது எடுத்துக்கலாம். அடுத்து ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபியூச்சருமே இருக்குது. ஃபோர்ஸ் எக்ஸ்பெண்டட் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இல்லை வைப்ரேட் கனெக்ட் ஆகணும், வைப்ரேட் அண்ட் கால் ஆனால் வைப்ரேட் ஆகணும், எல்லாமே இருக்குது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஈவெண்ட். சவுண்டில் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வந்து சவுண்ட் செட்டிங்ஸ் பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இயர்ஃபோனை நான் வந்து ப்ளக்இன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சாங்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும். அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிஆர்டோட அனிமேஷன் இருக்குது, கலர் ஃபேட் அனிமேஷன் இருக்குது, டிஸ்ட் ஆல்ஃபா இருக்குது, அனிமேஷன் டூரிங் இருக்குது. இதில் பார்த்தீங்களா ஆண்ட்ராய்ட் பியோட டிஃபால்ட் அனிமேஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன அனிமேஷனோ அந்த அனிமேஷன் நீங்கள் மாற்றி மாற்றி இதில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பர் அனிமேஷன் கொடுக்குறேன். எனக்கு எந்த மாதிரி அனிமேஷன் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறணுமோ அதுமாதிரி மாறிக்கும். இதில் ஃப்ளிப் ஃப்ளிப்பு இருக்குது, ஸ்கேல் இருக்குது, ஆல்ஃபா இருக்குது, அன்ஃபோல்டு இருக்குது, ஃபோல்டு இருக்குது. உங்களுக்கு என்னென்ன அனிமேஷன் வேணுமோ அது மாற்றுனீங்கன்னா உங்களோட ஃபோன் பார்க்க யூனிக்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பட்டன்ஸ் இருக்குது. பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ். வால்யூம் கீஸில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் வந்து வால்யூம் அப் பட்டனோட டவுன் பட்டன் அழுத்தினா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபோன் கால் அட்டன் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா ஈபேக் அர்சர் கீ. வால்யூம் அப் அண்ட் டவுன் மூவ்ஸ் அர்சர் லெஃப்ட் அண்ட் ரைட். என்னோட வால்யூம் அப் பட்டனையும் டவுன் பட்டனையும் வச்சுனா ஈபோர்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் போகணும்னா இதை வச்சு நீங்கள் போய்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக அப்ளிகேஷன் வந்து ஏற்ற வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஆப் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா இதில் நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இதாங்க பேக் பட்டனில் நான் வந்து செப்பரேட்டாக அதை நான் லாங் ட்ரெஸ் பண்ண எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணும், இந்த ஆக்ஷன் ஓப்பன் ஆகணும், அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார். நேவிகேஷன் பார் ஆன் பண்ணிக்கோங்க. டபுள் டப் டு ஸ்லீப். நேவிகேஷன் பாரில் நீங்கள் டபுள் டேப் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை வந்து ஆஃப் ஆயிரும். அடுத்து இதில் பல்ஸ் இருக்குது பாருங்கள். பல்ஸ் பல்ஸ் நீங்கள் வந்து சாங் நீங்கள் வந்து சாங் நீங்கள் ஏற்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்ஸில் வந்து சில பல்ஸ் ஏறி ஏறி இறங்கும். அந்த பல்ஸ் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா டோலி ஆட்டம் யாராவது யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களாம் பார்த்துருப்பீங்க. இதுங்க நான் இப்போ சாங் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், அந்த ப்ளேயிங்களும் தெரியும். இப்போ நான் மியூசிக் ஆப்ஸ் போகிறேன், அதில் நான் ஒரு சாங் இப்போ ப்ளே பண்ணுறேன். அந்த ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களோட ஐஃபோன் வந்து ஐஃபோன் யார் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி என் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களே இந்த எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஐஃபோன் யூஸஸ் தான் இருக்குது. மிச்சம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஆப் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து எக்கச்சக்க ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி ஓவராக ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக் அல்சர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அலர் வந்து அதுவாக க்ரீன், எல்லோ, ப்ளூ அதுவும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் வந்து நீங்கள் வந்து வெத்து ஐடியில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து எஸ்டஸ் இதில் வந்து பை கெஸ்டஸ் இருக்குது. பை கெஸ்ட் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். எஜ் கெஸ்டஸ் இதெல்லாம் ஐஃபோன் யூசஸில் இப்போ பார்த்தீங்கன்னா எஜ் கெஸ்ட் வந்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸில் யாரெல்லாம் பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த எஜ் கெஸ்டஸ் வந்துருக்கு. இது நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட எஜ்ஜில் வச்சு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு பேக்காக வெளியே வரும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கீழே வச்சு மேலே ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கே வந்துடும். இது ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர்னு சொல்லலாம். அது என்ன ஆப்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப் வேணுமோ அந்த ஆப்லாம் நீங்கள் இந்த ஆப்ஸ்க்கில் இன்செக்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்வைப் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஆப்ஸ்லாம் வந்துடும். இதோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல் அனிமேஷன். இந்த இந்த அனிமேஷன் பேர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அன்ஃபோல்ட் அனிமேஷன் சொல்லிட்டு அது பேர் இருக்குது. அடுத்து எஸ்ட் எனிவே இருக்குது. அது வேணால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ரெட்மி ஃபைவ்க்கான உருவாக்கப்பட்ட ரோம். அது பேட்டரி சேவிங் மோட் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து சென்சார் பிளாக்கிங் பெர் பேக்கேஜ். இது இதோட பேட்டரி கொஞ்சம் எனக்கு வந்து சேவ் பண்ணி கொடுக்குது. ஏன்னா அலாம் பிளாக்கர் இருக்குது, இதில் உங்களுக்கு எல்லா சிஸ்டமும் இருக்குது. அடுத்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்து எந்த இதாங்க அந்த எனேபிள் ஸ்க்ரீன் ஸ்டெபிலேஷன். இதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கணும், ஃபங்க்ஷன் எவ்வளோ இருக்கணும், சாரி ஃபிக்ஷன் எவ்வளோ இருக்கணும், ஒயிஷன் எவ்வளோ இருக்கணும், வெலாசிட்டி அப்டிட்டி எவ்வளோ இருக்கணும் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க பார்த்தீங்கன்னா பிக்சல் ஸ்மார்ட் ஃபிக்ஸில் நீங்கள் இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். இது மூலயமா உங்களோட பேட்டரி டபுள் மடங்கு நிற்கும். ஏன்னா உங்களோட ஃபோனில் உங்களோட ஃபிக்ஸில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் இருக்கிறதுலே எந்த ஒரு எழுத்தும் தெரியாமல் உங்களோட ஃபோனில் உள்ள பாதி ஸ்க்ரீனை அது வந்து ஃபிக்ஸில் எடுத்துடும். அதில் உங்கள் ஃபோனுக்கு பேட்டரி நிற்கும். அடுத்து ஷோ சிபியூ இன்ஃபோ.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு சிபியும் எவ்வளோ ப்ராசஸிங் ஆகுதுங்கிறது சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்களா அதில் ஆடவே இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே ரூட் ஆப்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிலன்ஸ்க்கு எனக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அலாம் இருக்குது, வைப்ரேட் ஆன் ப்ளக் இருக்குது, என்னோடய பேஜில் நான் என்னோடய யூஎஸ்பி கேபிள் ப்ளக்இன் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எனக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ட், இது வந்து முக்கியமான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம், உங்களோட ஃபோனுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்கும். அது இப்போ நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், உங்களோட ஃபோனுக்கு ஃபுல் செக்யூரிட்டினா உங்களோட ஃபோனை யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. உங்கள் ஃபோன் ஏதோ சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோம்னா உங்களோட செக்யூர் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து செலக்ட் கொடுக்கும். உங்களுக்கு என்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் லாக் தேவை, நான் என்னோடய ஃபோனுக்கு நான் ஸ்க்ரீன் லாக் போடலை, அதுவும் நான் அவ்வளோ செக்யூரான லாக் போடல, நான் மேலாக லாக் போட்டிருக்கேன். அடுத்து அபவுட் பார்த்துக்கோங்க, இந்த ரோம் பார்த்திங்கன்னா ஹேவாக் ஓஎஸ் டீம் யார் உருவாக்குனா, அப்புறம் இந்த ஃபோன் வந்து சாரி இந்த ரோம் வந்து யார் யாருக்கெலாம் இருக்குது, அது எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் இருக்குது, ஒன் ப்ளஸ் எந்தெந்த ஃபோன்ஸ்க்கு இருக்குது, கூகுள் எந்த ஃபோன்ஸ்க்கு இருக்குது, மோட்டரோலா எந்த ஃபோன்ஸ் இருக்குது, ஜியோமிக் எந்த ஃபோன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் மொத்த ரிவ்யூ இதில் இருக்குது. லினோவா வைப் கே ஃபைவ்க்கு இருக்குது, ஜியூ இசட் டூ ப்ளஸ்க்கு இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா இதோட இந்த ரோம் பற்றி ஃபியூச்சர்ஸ்லாம் வியூ இதில் பார்க்கலாம், டொனேட்டில் பார்க்கலாம், அதை பற்றி எல்லா ஃபியூச்சர்ஸும் அதில் இருக்குது. ஓகே, இப்போ என்னோடய ஃபோனுக்குள்ளே போகிறேன், நான் சிஸ்டம்ஸ்க்குள்ளே போகிறேன். பேட்டரி பாருங்கள், இது நான் 16 hours விட்டுருங்க, நான் இதோட என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணி 4 hours 37 seconds ஆச்சு. இல்லை வெப்ஜி பார்த்தீங்கன்னா 31 minutes யூஸ் பண்ணியிருக்கேன், மியூசிக்லி 50 minutes, யூடியூப் 35 minutes, அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் 10 minutes. அடுத்து என்ன வீடியோ போட போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் எப்படி டபுள் மடங்கு நிற்கணும் அப்படிங்கிற பற்றி நான் ஒரு வீடியோ போட போகிறேன். அடுத்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ. என்னோடய ரோம் இப்போ ஹேவாக் ரோமில் ரன் ஆகிட்டுருக்கு, ரெட்மி 4A டிவைஸ், ஆண்ட்ராய்டு 8.1.0, ஆண்ட்ராய்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் 5 June, கர்னல் வெர்ஷன் ஏஜி கர்னல் வெர்ஷன் 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பில்ட் நம்பர்லாம் அதையும் நான் பில்ட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து நான் வீடியோ போட போகிறேன், அதுக்கான வீடியோ ப்ராசஸிங்லாம் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்டாகவே லான்ச்சர் இருக்குது, இந்த லான்ச்சர் பேர் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் லான்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு லான்ச்சர் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா கஸ்டமைசேஷனும் இருக்குது, ஐக்கன் பேக் அதை நீங்கள் இதிலேயே இன்செக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு லான்ச்சர் அதாவது ஒரு 50 MP லான்ச்சர் உங்களுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து இன்செக்ட் ஆகி வருது, இது ஒரு நல்ல விஷயங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் ஹிட் அ லைக் பட்டன் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, பாய்.